ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விகடநேயர்களுக்கு வணக்கம். தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமத்துல 1992 நாட்டையே உழுக்கின ஒரு கொடூரமான சம்பவமானது வந்து நடைபெற்றிருந்துச்சு. தொடர்ச்சியான வழக்கு விசாரணை 2011 அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடானது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடந்துட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. வாச்சாத்தியில் நடந்தது என்ன, இந்த தீர்ப்பில் என்ன மாதிரியான விஷயம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் சந்தன கடத்தலானது வந்து கடத்தப்படுது அப்படிங்கிறதான் பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்துச்சு. சந்தன கடத்தல் வீரப்பன் நடமாடிட்டு வந்த மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தி பகுதி. வாச்சாத்தி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சந்தன கடத்தலில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு தமிழக வனத்துறை வந்து ஒரு புகாரை வந்து அனுப்புகிறாங்க. அந்த புகாருக்கு பிறகாக தமிழ்நாடு காவல்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை அதிகாரிகள் வந்து வாச்சாத்தி கிராமத்தை வந்து சுற்றி வளைச்சு, அதாவது குறிப்பிட்டு 1992 June 20 சுற்றி வளைத்து தொடர்ச்சியான தேடுதல் வேட்டை விசாரணை அப்படின்னு நடத்துகிறாங்க. விசாரணைக்கு பிறகாக அந்த கிராமத்தை சேர்ந்த 90 பெண்கள், 28 குழந்தைகள், 15 ஆண்கள் அப்படின்ட்டு 133 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வாச்சாத்தி கிராமத்தை சார்ந்த மக்கள் இந்த சந்தன கடத்தலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இந்த விசாரணையின் போதும் தேடுதல் வேட்டையின் போதும் இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற அந்த அதிகாரிகள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், இந்த 3 குழுவினர் சேர்ந்தவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 18 பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு வந்து உள்ளாகியிருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு புகாரை வந்து எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய வீடுகளை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க, குடிசைகளை வந்து தகர்க்கப்பட்டிருக்கு, வீடுகள் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நாசப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு புகாரை வந்து எழுப்பியிருந்தாங்க. இது வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் வந்து பரபரப்புக்கு வந்து உள்ளாக்கி இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் இருந்த அதிமுக அரசு வந்து இதை பகிரகமாக வந்து மறுத்திருந்தாங்க. அதன் பிறகாக 1992 June 22 இந்த புகாரானது வந்து பதிவு செய்யப்படுது. ஆனால் பெரிய அளவில் தமிழக காவல்துறை இந்த விசாரணையை வந்து நடத்தலை அப்படிங்கிறது தான் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சிருந்துச்சு. வாச்சாத்தி மக்களுடைய புகாருக்கு பிறகாக தமிழக காவல்துறை அன்றைய காலகட்டத்தில் சரியாக இந்த வழக்கை விசாரிக்கல அப்படிங்கும்போது 1992 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ரிட் பெட்டிஷனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பெட்டிஷனானது வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியான விசாரணைக்கு பிறகாக அந்த வழக்கானது 1995 சிபிஐக்கு வந்து அனுப்பப்படுது. சிபிஐ 1996 இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 269 அரசு பணியாளர்கள் மீது சார்ஜ்ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த 269 பேரில் 4 ஐஎஃப்எஸ் அதிகாரிகள், அதே போல் தமிழ்நாடு வனத்துறையை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், அதே போல் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் அப்படின்ட்டு 269 பேர் மீது அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதன் பிறகாக தொடர்ச்சியாக வந்து வழக்கினுடைய விசாரணை வந்து நடந்துட்டு வருது. 14 பிறகாக தர்மபுரி மாவட்ட செஷன்ஸ் கோர்ட் 215 பேருக்கான தண்டனையை வந்து 2011 September 29 அறிவிக்கிறாங்க. அந்த வழக்கில் தொடர்புடைய 54 பேர் வந்து இறந்துடுறாங்க அப்படிங்கும்போது 215 பேருக்கான தண்டனையை வந்து உறுதி பண்ணுறாங்க. இந்த வழக்கில் 2011 தர்மபுரி நீதிமன்றம் வந்து வழங்கின தீர்ப்பில் 17 பேர் வந்து வன்கொடுமை வழக்கில் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருந்தாங்க. அதில் 12 பேருக்கு 17 சிறை தண்டனை அப்படிங்கிற அந்த தீர்ப்பு வந்து தர்மபுரி அந்த மாவட்டத்தினுடைய செஷன்ஸ் நீதிபதி வந்து அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் மற்ற நபர்களுக்கு 1 தொடங்கி 10 வரைக்கும் சிறை தண்டனை வந்து 2011 September 29 அந்த மாவட்ட நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது வந்து தாக்கல் செய்யப்படுது. 2011 தற்போது 2023
மூன்றாம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியான விசாரணைக்கு பிறகாக குறிப்பிட்டு 2023 மார்ச் 4 இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேல்முருகன் அவர்கள் நேரடியாகவே அந்த வாச்சாத்தி கிராமத்துக்கு நேரடியாகவே சென்று அந்த விசாரணை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு நீதிபதிகள், மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட பல மிக முக்கியமான அதிகாரிகள் வந்து நேரடியாக வந்து ஆய்வு செய்கிறாங்க. கிராமத்தில் இந்த பெண்கள் வந்து வன்கொடுமை செய்யப்பட்ட இடம், அதே போல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலமர பகுதி, அங்கே வந்து அந்த சிதிலமடைந்த வீடுகள் அப்படின்ட்டு 10 இடங்களை வந்து நேரடியாக நீதிபதி வேல்முருகன் அவர்கள் ஆய்வு வந்து செய்கிறாங்க. ஒவ்வொரு வீதியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய சூழல்களை வந்து நேரடியாக பார்வையிட்டு வழக்கில் சிபிஐ குறிப்பிட்ட அந்த இடங்களை வந்து ஒப்பிட்டு நீதிபதி அவர்கள் வந்து பார்த்துருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்கள் அப்படின்ட்டு பலரிடம் வந்து நேரடியாக விசாரணை வந்து மேற்கொண்டாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு சென்று நேரடியாக வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆறுதல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கோயில்ல வழிபாட்டுக்கு பிறகாக நீதிபதி வேல்முருகன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு. அனைவருக்கும் கஷ்டமான ஒரு சூழல் வந்து நிலவுது. வாச்சாத்தி கிராமத்துல வந்து தற்போதுள்ள குழந்தைகள் வந்து எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையணும், அதற்கு வந்து எல்லாரும் முயற்சியை மேற்கொள்ளணும், குறிப்பா வந்து அவர்களுக்கான கல்வி வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதே போல கிராமத்துல வந்து என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்பட்டாலும் மாவட்ட கலெக்டர் கிட்ட வந்து நீங்க மனு கொடுங்க, உங்களுக்கான நியாயமான கோரிக்கைக்கான உடனடியாக வந்து அந்த விஷயங்கள் வந்து நிறைவேற்றி தரப்படும், வசதிகள் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆறுதலை வந்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அதே போல நீதிபதி வேல்முருகன் அவர்கள் நேரடியாக வாச்சாத்தி கிராமத்துக்கு போய் இந்த ஆய்வுப் பணிகள்லாம் வந்து மேற்கொண்டதன் பிறகாக தொடர்ச்சியான விசாரணை நடந்துச்சு. அனைத்து தரப்பு வாதங்களும் நடந்து முடிந்ததன் பிறகாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. செப்டம்பர் 29 இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. 2011 அதாவது மாவட்ட நீதிமன்றமும் இதே நாளில் வந்து தீர்ப்பை வழங்கியிருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். குறிப்பாக இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கின அந்த தீர்ப்பில் வந்து இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடாக தமிழக அரசு உடனடியாக வழங்கணும், அதே போல இந்த வழக்கில் குற்றம் புரிந்தவர்கள்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வந்து வசூலித்து இந்த இழப்பீடுகள் வந்து சேர்த்து வழங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தால் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கணும். அதே போல தர்மபுரி மாவட்ட நீதிமன்றம் உடனடியாக இந்த நபர்களை வந்து கைது செய்து சிறையில் வந்து அடைக்கணும், காவல்துறை மூலம் இந்த உத்தரவை வந்து அமல்படுத்தணும், பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அரசு வேலை வந்து வழங்கணும், அல்லது சுயதொழில் வேலை வாய்ப்புகளை வந்து தொடங்குறதுக்கு வந்து அரசு வழிவகை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காரு நீதிபதி அவர்கள். இந்த கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீதிபதி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே போல இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்திருந்தாங்கன்னா அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்து இந்த இழப்பீடு வந்து போகணும், அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை வந்து வழங்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் இருந்த எஸ்பி, ஆட்சியர், வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதே போல குற்றவாளிகள் 12 10 சிறை தண்டனை, 5 தலா 7 சிறை தண்டனை வந்து வழங்கணும் அப்படிங்கிற தீர்ப்பை வந்து நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 31 பிறகாக வாச்சாத்தி வழக்கில் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2011 தர்மபுரி செஷன்ஸ் நீதிமன்றம் வந்து வழங்கின தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, தீர்ப்பானது வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. நாட்டையே உழுக்கின ஒரு சம்பவத்தினுடைய இந்த வழக்கில் தீர்ப்பானது வந்து தற்போது கிடைச்சிருக்கு. அந்த கிராம மக்கள் இந்த தீர்ப்பு வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கூடிய இழப்பீடு மற்றும் அரசு வேலை தொடர்பான விஷயங்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் பலதரப்பட்ட மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. நாட்டையே உழுக்கின ஒரு வழக்கில் அதிகப்படியான நபர்களுக்கு வந்து அந்த தண்டனையானது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன, நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பினுடைய உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.